Last video we have seen the plasmid and PBR322 plasmid. In this video, TI plasmid. Next types of vector la vandu TI plasmid. TI plasmid appadindrathu enna? It is found in Acrobacterium tumefaciens. In the Acrobacterium tumefaciens appadindrathu, it is a soil inhibiting bacteria. Adhaavadhu idhu oru மண்வால் பாக்டீரியம் ஆகும். இந்த மண்வால் பாக்டீரியமில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி என்னதுன்னா பிளான்ட் ப்ரீடர்ஸ் யூஸிங் தி அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் டு டூ தி ப்ரீடிங் இன் தி பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளான்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு பாக்டீரியமும் ஒரு குறிப்பிட்ட வெக்டர்ஸை வந்து எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட பண்புகளில் ஒரு தாவரத்துக்குள்ளே செலுத்துறதுக்கு பயன்படும். ஓகேவா, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா க்ரௌன் கால் டிசீஸ் ஆஃப் டொமேட்டோ அப்படின்றதுல டொமேட்டோ பிளான்ட்டில் வந்து க்ரௌன் கால் டிசீஸ் மகுடக்கலலை நோய் அப்படின்ற ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியமாக இருக்கும். இது வந்து என்னென்னா மண்வால் பாக்டீரியம், நிலத்திலேயே இருக்கக்கூடிய பாக்டீரியம்னால இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடில் வந்து டிஐ அப்படின்றது என்னென்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வைல் டூயிங் த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த டிஐ பிளாஸ்மிட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டியூமர் இன்டியூசிங் அந்த போர்ஷனை வந்து நீக்கிட்டு அந்த பிளாஸ்மிடை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. டிடிஎன்ஏ டி பிளாஸ்மிடா டிடிஎன்ஏன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா டியூமர் இன்டியூசிங் அப்படின்னக்குள்ளார ஒரு தாவரத்துக்குள்ளே புதிய பண்புகளை செலுத்தும் பொழுது அந்த புதிய பண்புகளோடு என்ன உருவாகும், அந்த டியூமர் அப்படின்றது அது அன்வான்ட் கம்பல்ஸ் அந்த கட்டிகள் உருவாகுது இல்லையா, கட்டிகள் புற்றுநோய் போன்ற அந்த மல்டிப்ளைஸ் ஆஃப் செல்ஸ் அந்த மாதிரி நடக்கக்கூடியது தான் வந்து அந்த மாதிரி அன்வான்ட் கேரக்டர்ஸ் ஆல்சோ வில் பி possible to grow in along with the plants. அதனால் என்ன பண்ணுவாங்க, while using the TI plasmid in the recombinant DNA technology, they may remove the tumor-inducing genes from the TI plasmid and TDNA alone used for the recombinant technology. ஓகேவா, ஸோ இங்கே உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், TI plasmid is found in Acrobacterium tumefaciens, a bacteria responsible for inducing tumors in several dicot plants. The plasmid carries transfer gene which help to transfer tDNA from one bacterium to other bacterium or plant cell. It has ONC gene for oncogenicity. Okay, ma, oncogenicity அப்படின்றது அந்த என்னது புற்றுநோயை தொற்று வைக்கக்கூடியது அந்த மண்களை கட்டி மாதிரி வர அதாவது தாவரங்களை வந்து அங்கங்கே செல்ஸ் வந்து அதிக அளவில் வளர்ந்து அன்வான்ட் பார்ட்ஸ் வில் பி க்ரோத். ஓகேவா, பார்ட்ஸ்ன்றதை விட டிஷ்யூஸ் நடுவில் செல்ஸ் க்ரோ இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிடிஎன் டிஐ பிளாஸ்மிடை யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய டியூமர் இன்டியூசிங் அந்த டிஎன்ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிடிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏவை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அதில் வந்து என்ன யூஸ் ஆகும், அது வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் தி characters or genes from one bacterium to the other bacterial or plant cell. Okay, ma'am. ORI gene for origin for replication and the INC gene for incompatibility. TDNA of TI plasmid is stably integrated with plant DNA. Acrobacterium plasmids have been used for introducing of genes of desirable traits into plants. Okay, ma'am. So, then the நம்ம அக்ரோபாக்டீரியம் இதுவும் திஸ் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் பிளாஸ்மிட் தட் மீன்ஸ் வெக்டர் யூஸ்டு ஃபார் தி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போசான்ஸ் ஆர் ஜம்பிங் ஜீன். டிரான்ஸ்போசான் அப்படின்றது இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஏ வெக்டர். இட் இஸ் அ டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் ஆர் மொபைல் எலிமெண்ட்ஸ் ஆர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஏபிள் டு இன்சர்ட் இட் செல்ஃப் at a new location in the genome without having any sequence relationship with the target locus and hence transposons are called walking genes or jumping genes. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு 3 mark question. walking genes or jumping genes இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போசான் அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ், அதாவது அந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை மொபைல் எலிமெண்ட்ஸாக இருக்கும். ஆர் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய மொபைல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ என்னது ஜீனோம் அப்படின்னா என்ன சொன்னோம், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன் அண்ட் ஆர்கானிசம் அதுதான் வந்து என்னது ஜீனோம். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து இந்த மொபைல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த இடத்துல அதுவே என்ன பண்ணிக்கும், இட் ஃபவுண்ட் தி ஓன் டார்கெட் லோக்கஸ் அண்ட் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் இன்சர்ட் இன் தட் கேரக்டர்ஸ்.
ஓகேவா? அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆனது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆனது, அந்த ஜீனோம், அந்த டிஎன்ஏ மொத்த டோட்டல் டிஎன்ஏ ஆஃப் ஆர்கானிசமில் வந்து அது எந்த இடத்துல போய் இருக்கணுமோ அதுக்கு சூட்டபுளான லோக்கஸ், லோக்கஸ் அப்படின்னா பிளேஸ்னு அர்த்தம், ஓகேவா? அந்த டார்கெட் லோக்கஸில் போய் என்ன ஆகும், இன்சர்ட் ஆகிக்கும். அதுக்கு தான் வந்து என்னது வாக்கிங், இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறனால அதுக்கு என்ன பேர், வாக்கிங் ஜீன்ஸ் ஆர் ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு பேர், ஓகேவா? ஸோ இது வந்து ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் கால்டு டிரான்ஸ்போசான் ஆர் வாக்கிங் ஜீன்ஸ் ஆர் ஜம்பிங் ஜீன்ஸ். டிரான்ஸ்போசன்னாலும் வாக்கிங் ஜீனாலும் ஜம்பிங் ஜீனாலும் ஒன்று தான், ஓகேவா? தே ஆர் யூஸ்ட் அஸ் எ ஜெனட்டிக் டூல்ஸ் ஃபார் அனலைசிஸ் ஆஃப் ஜீன் அண்ட் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் தட் ப்ரொடியூஸ் நியூ ஃபினோடைப் ஆன் ஹோஸ்ட் செல். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபினோடைப்பிங், இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆனது அதே ஆர்கானிசமில் வேற ஒரு இடத்துல வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாறும் பொழுது அந்த ஃபஸ்ட் ஆர்ம் ஸ்ப்ரிங்கில் வெளிப்படக்கூடிய ஃபினோடைப்பிக் ரேஷியோ, ஃபினோடைப்பிக் அப்படின்னா என்னென்னா புறத்தோற்றத்தில் பண்புகளில் வேறுபடும். அதாவது ஒவ்வொரு, நம்ம ஏற்கனவே தெரியும், குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் நம்மளுடைய ஒவ்வொரு பண்புகளுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீன் ஆனது அதே டிஎன்ஏ சீக்வன்ஸில் வேற ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு புதிய பண்பு தோன்ற ஆரம்பிக்கும். இங்கே இருக்கக்கூடிய பண்புகள் வந்து வேறு இடத்துல தோன்றும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து புதிய பண்புகள், அதோடய ஃபினோடைப்பிக் ரேஷியோ மேபி சே, ஃபினோடைப்பிக் அப்பியரன்ஸ் மேபி சேஞ்ச். த யூஸ் ஆஃப் டிரான்ஸ்போசான் இஸ் வெல் ஸ்டடிட் இன் அராப்டியாப்சிஸ் தாலியானா அண்டு அராப்டியாப்சிஸ் தாலியானா அப்படின்றது என்னது, இட்ஸ் ஏ குரூசிஃபெரே பிளான்ட்டு, அதாவது என்னது கடுகு தாவரங்களுக்கு நடுவில் வளரக்கூடிய ஒரு குரூசிஃபெரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கலைச்செடி. கலைச்செடி அப்படின்னு அன்வான்ட் பிளான்ட் தான் அராப்டியாப்சிஸ் தாலியானா. அதுவும் இந்த ஜம்பிங் ஜீன் வேறு எங்கே இருக்குது அப்படின்னா எசர்ஷியா கோலை, ஈ கோலையிலேயும் இந்த ஜம்பிங் ஜீன் ஆனது இருக்கக்கூடியது, ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? தென் வாக்கிங் ஜீன், அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு, வாக்கிங் ஜீன், ஜீன் வாக்கிங் இன்வால்வ்ஸ் த கம்ப்ளீட் சீக்வன்சிங் ஆஃப் லார்ஜ் மோர் தேன் 1 கிலோபேஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ. அது எவ்வளோ, 1 கிலோபேஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணுமா, அதோட ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இட் மேபி சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ், ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? இதுதான் வந்து என்னது, டிரான்ஸ்போஷன் ஆஸ் வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ். ஒரு வெக்டார் அப்படின்னாவே என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம், அதில் இட் கண்டெய்னிங் என்னென்ன இருக்கும், வெக்டார் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் இருக்கும், செலக்டபிள் மார்க்கர் இருக்கும், க்ளோனிங் சைட்ஸ் இருக்கும், இல்லையா? அப்போ எக்ஸ்பிரஷன் வெக்டார் அப்படின்னா என்ன சொன்னோம், எக்ஸ்பிரஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் வெக்டார் சொன்னோம், க்ளோனிங் வெக்டார் அண்டு எக்ஸ்பிரஷன் வெக்டார். இந்த பிளாஸ்மிடு பிபிஆர் 322 பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட், டிரான்ஸ்போசன், அதெல்லாமே வந்து க்ளோனிங் வெக்டார். க்ளோனிங் வெக்டர்னா என்ன, ஃபாரின் டிஎன்ஏவை தன்னுக்குள்ளே ஏற்றுக்கக்கூடியது, ஓகேவா? க்ளோனிங் வெக்டர்னா என்ன சொன்னோம், இட் இஸ் யூஸ்டு ஃபார் க்ளோனிங் டிஎன்ஏ இன்சர்ட் இன்சைட் தி சூட்டபிள் ஹோஸ்ட் செல். அடுத்தது எக்ஸ்பிரஷன் வெக்டர்னா என்ன சொன்னோம், இட் வில் பி எக்ஸ்பிரஸிங் தயர் கேரக்டர்ஸ், இல்லையா? வெக்டார்ஸ் விச் ஆர் சூட்டபிள் ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஃபாரின் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்டு எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ். அந்த எந்த கடத்திகள் வந்து அந்த ஃபாரின் ப்ரோட்டீன், அதாவது அந்த ஃபாரின் டிஎன்ஏ உள்ள கேரக்டரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதோ அதுதான் வந்து என்னது, எக்ஸ்பிரஷன் வெக்டார். திஸ் வெக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் சிக்னல்ஸ் நெசசரி ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் த ஹோஸ்ட். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னென்னா, எம்ஆர்என்ஏ டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்லேஷன்ன்றது படியெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ரோட்டீன் சீக்வன்சஸ் வந்து மீண்டும் மீண்டும் வந்து என்னாக உருவாகும், அந்த மாதிரி ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் யூஸ் ஆகிறதுக்கு இட் நீட்ஸ் நெசசரி சிக்னல்ஸ். திஸ் ஹெல்ப்ஸ் த ஹோஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஃபாரின் ப்ரோட்டீன் இன் லார்ஜ் அமௌண்ட். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஹோஸ்ட்டில் வந்து நிறைய ஃபாரின் ப்ரோட்டீன், அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து மீண்டும் மீண்டும் படியெடுக்கும் பொழுது என்னாகும், டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் பொழுது அதிக அளவில் ஃபாரின் ப்ரோட்டீன் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஷன் வெக்டாருக்கு PUC19, ஓகே? ஸோ உங்களுக்கு இங்கே டயக்ராம் வந்து ஈக்குவலை எக்ஸ்பிரஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பாருங்கள், எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் கண்டெயின் ஓப்ரான் சீக்வன்சஸ் தட் அலோ இன்சர்ட் டிஎன்ஏ டு பி டிரான்ஸ்கிரைப்ட் அண்டு டிரான்சிஸ்டர்ட். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுன்றது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கக்கூடியது. அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் டெர்மினேஷன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட்டாக இருக்கும். தென் ரிபோசோம் பைண்டிங் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த என்னது ஈகோலையில் வந்து வெக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இருக்கும், அதை தவிர இங்கே என்ன நடந்திருக்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன்ஸ் ஆல்சோ வில் பி அக்கைரிங் ஹியர், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். உங்களுக்கு இன்னும் வந்து மோர் வெக்டார்ஸ் நோன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இதில் வந்து காஸ்மேட் அப்படின்னு, ஆனால் இந்த மோர் வெக்டார்ஸ் டு நோவில் வந்து 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, காஸ்மேட்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? காஸ்மேட்ஸ் ஆர் பிளாஸ்மேட் கண்டெய்னிங் தி காஸ், கொஹிசிவ் டெர்மினஸ். அந்த காஸ் அப்படின்னா என்னது? கொஹிசிவ், இணைவு, டெர்மினஸ், இணைவு பகுதியை கொண்டிருக்கும். த சீக்வன்ஸ் ஹேவிங் கொஹிசிவ் என்ஸ். அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது என்னது? அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் அப்படின்றது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து இணையக்கூடிய கொஹிசிவ் என்ஸ் அப்படின்னா. தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் என்ஸ் படித்தோமா, பிளண்ட் என்ஸ் அண்ட் ஷார்ப் என்ஸ்னு. அதில் அந்த கொஹிசிவ் என்ஸ் வந்து அந்த டெர்மினல், வாட் இஸ் தட், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய கொஹிசிவ் என்ஸ் இருக்கக்கூடியது தான் வந்து என்னது? காஸ்மிட்ஸ். தே ஆர் ஹைப்ரிட் வெக்டார்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் பிளாஸ்மிட்ஸ் ஹேவிங் ஏ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லேம்டா ஃபேஜ் டிஎன்ஏ வித் இட்ஸ் காஸ்டைட் அண்ட் பாக்டீரியல் பிளாஸ்மிட். இது வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, பிளாஸ்மிட்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணால் ஹைப்ரிட் வெக்டார். ஹைப்ரிட் அப்படின்னா என்ன? இரண்டு ஹைப்ரிட் அப்படின்னாவே என்னது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் வில் பி ஜாயின் டுகெதர் அண்ட் மேக் ஏ காஸ்மிட். ஓகே மேம். ஸோ இதில் வந்து இதில் என்னென்ன எதோட ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் இணைந்திருக்கு அப்படின்னா, லேம்டா ஃபேஜோட டிஎன்ஏவும் பிளாக் பாக்டீரியல் பிளாஸ்மிட் சேர்ந்து காஸ்மிட் உருவாயிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாக்டீரியோ பேஜ். பாக்டீரியோ பேஜ் அப்படின்னா என்னது? த வைரஸ் விச் இஸ் இன்ஃபெக்டிங் த பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோ பேஜ். அதுதான் வந்து என்னது? பாக்டீரியோ பேஜ் வெக்டர். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஈகோலை பேஜஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பேஜ் லேம்டா பேஜ் அண்ட் M13 பேஜ். பேஜ் வெக்டர்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் தென் பிளாஸ்மிட்ஸ். பேஜ் வெக்டர்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட் பிளாஸ்மிட் அப்படின்னு என்னென்னா, பேஜ் அப்படின்னாவே என்னது? இட் இஸ் எ இன்ஃபெக்ட் பாக்டீரியா, வைரஸ் இன்ஃபெக்ட் பாக்டீரியா தான் பேஜ்னு சொல்லுவோம். அது பிளாஸ்மிடோட எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதிக அளவு. இந்த ரெஸ்ட் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிப்ளிகேஷன் ஜீன்ஸ் இருக்குது, இங்கே ரிப்ளிகேஷன் ஜீன்ஸ் இருக்குது. தென் லாம்டா ஜீனோம் இருக்குது, தென் லைசிஸ் ஜீன்ஸ் இருக்குது, ரிப்ளிகேஷன் ஜீன்ஸ் இருக்குது, தென் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது. தென் இங்கேயும் வந்து என்ன இருக்குது? ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ், லைசோஜெனிக் ஜீன்ஸ் இருக்குது. இந்த லைசிக், லைசோஜெனிக் எல்லாமே வந்து என்ன பண்ணோம் ஃபஸ்ட் இயரில் பாக்டீரியாவில் படித்தோமா, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது லாம்டா ஜீனோம் அப்படின்றது என்ன? லாம்டா பேஜ் இஸ் டெம்பரேட் பாக்டீரியோ ஃபேஜ் தட் இன்ஃபெக்ட்ஸ் எசர்ஷியா கோலை. இந்த ஜீனோம் ஆஃப் லாம்டா பேஜ் இஸ் 48,502 பேஸ் பெர் லாங், தட் இஸ் 49 கிலோ பேஸ் அண்ட் ஹேஸ் 50 ஜீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஜ்மிட் வெக்டார்ஸ். பேஜ்மிட்ஸ் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் வெக்டார். பிளாஸ்மிட் வெக்டாரோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பேஜ்மிட்ஸ், விச் கண்டெயின் தயர் ஓர் ஆர்ஜின் ஓஆர்ஐ ஜீன் அண்ட் ஆல்சோ கண்டெயின் ஆர்ஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் ஃப்ரம் எ பேஜ். பேஜோட ரிப்ளிகேஷனும் ஓஆர்ஐயோட ஜீனும் சேர்ந்தது தான் வந்து என்னது? பேஜ்மேட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க? பி ப்ளூ ஸ்கிரிப்ட்ஸ் எஸ்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஜ்மிட் வெக்டார். மோர் வெக்டார்ஸ் டு நோட் வந்து தெரிஞ்சுக்கோ, வெதர் இட் வில் கம்ஸ் டு எக்ஸாம் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ, ஐ வில் கிளாரிஃபை வித் சம் அதர் அண்ட் ஐ வில் டெல் டு யூ. ஓகேவா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க என்னென்ட்டு, அப்புறம் முடிச்சுட்டு யூனிட் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்றது என்ன? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இஸ் ஏ ஷட்டில் பிளாஸ்மிட் வெக்டார் கிரியேட்டட் ஃபார் க்ளோனிங் லார்ஜ் சைஸ்டு ஃபாரின் டிஎன்ஏ. அதாவது லார்ஜ் சைஸ்டு ஃபாரின் டிஎன்ஏவை க்ளோனிங் பண்ணுறதுனால உருவாகக்கூடியது தான் பிஏசி ஷட்டில் பிளாஸ்மிட் வெக்டார். பிஎஸ்சி வெக்டார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் க்ளோனிங் வெக்டார் இன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் யூஸ் ஆகக்கூடிய க்ளோனிங் வெக்டாரில் பிஎஸ்சி இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் க்ளோனிங் வெக்டார். தென் தே கேன் க்ளோன் டிஎன்ஏ இன்சர்ட்ஸ் ஆஃப் அப் டு 300 கிலோ பேஸ் அண்ட் தே ஆர் ஸ்டேபிள் அண்ட் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி. அதாவது இது எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபாரின் டிஎன்ஏக்கில் வந்து இது இன்சர்ட் பண்ணிக்கும், ஃபாரின் டிஎன்ஏவை எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. அதாவது எவ்வளோ கிலோ பேஸ் ஆர் மெகா பேஸ் ஆர் பேஸ் பேர் அந்த குவான்டிட்டி எவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கின்றதை பொறுத்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் ஒய்ஏசி பிளாஸ்மிட் வெக்டார் பிஹேவ்ஸ் லைக் ஏ ஈஸ்ட் குரோமோசோம் விச் அக்கேர்ஸ் இன் 2 ஃபார்ம்ஸ் சர்க்குலர் அண்ட் லீனியர் ஃபார்ம். சர்க்குலர் ஃபார்ம் அப்படின்றது சர்க்குலர் டிஎன்ஏ எங்கே இருக்கும்? பாக்டீரியாவில் மட்டும்தான் வந்து
சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து என்னது லீனியர் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடியது பாக்டீரியா செல்களில் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே வந்து என்ன லீனியர் ஃபார்ம்னா நேர்கோட்டு, அதாவது இந்த சுருள் வடிவில் அல்லது நேர்கோட்டு வடிவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒய்ஏசி மல்டிப்ளைஸ் இன் ஈஸ்ட் செல்ஸ், அதாவது சர்க்குலர் டிஎன்ஏ இது வந்து ஒய்ஏசி அப்படின்றது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வெக்டார். இட் வில் பி ப்ரெசன்ட் இன் சர்க்குலர் அண்ட் லீனியர் ஃபார்ம். சர்க்குலராக இருக்கக்கூடிய ஒய்ஏசி எதில் மல்டிப்ளை ஆகும், அந்த வெக்டார் வந்து மல்டிப்ளைஸ் இன் பாக்டீரியாலையும், லீனியர் ஒய்ஏசி மல்டிப்ளைஸ் இன் ஈஸ்ட் செல்களையும் வெக்டர் மல்டிப்ளை ஆகக்கூடியது. ஓகேவா? குரோமோசோம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, குரோமோசோம் அப்படின்றத முதல் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு வால்டியர், அவர் வந்து சொல்லியிருப்பார், பாக்டீரியா குரோமோசோமை தவிர மீது எல்லா யூகேரியாட்ஸ்லையுமே, யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகாரியாட்ஸ்லையுமே லீனியர் குரோமோசோம் தான் இருக்கும். பாக்டீரியல் குரோமோசோமில் மட்டும்தான் வந்து இந்த சர்க்குலர் ஃபார்மேஷனில் டிஎன்ஏ இருக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம இங்கே பிளாஸ்மிட்னு படிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஷட்டில் வெக்டார்ஸ். இந்த ஷட்டில் வெக்டார்ஸ் ஆர் பிளாஸ்மிட்ஸ் டிசைன்டு டு ரிப்ளிகேட் இன் செல்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பேசிஸ். தீஸ் வெக்டார்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ரீகாம்பினன்ட் டெக்னிக்ஸ். த ஷட்டில் வெக்டார்ஸ் கேன் ப்ரொபகேட் இன் ஒன் ஹோஸ் அண்ட் த மூவ் இன் டு அனதர் ஹோஸ் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா மேனிப்புலேஷன். மோஸ்ட் ஆஃப் த யூகேரியாட்டிக் வெக்டர்ஸ் ஆர் ஷட்டில் வெக்டர்ஸ். யூகேரியாட்டிக் வெக்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செக்மெண்ட்ஸுமே ஷட்டில் வெக்டராக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும், டிசைன் இந்த ரிப்ளிகேட் இந்த செல்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லேருந்து பெறப்பட்டதாக இருக்கும். அதாவது ரீகாம்பினன்ட் டெக்னிக் மூலமாக, ரீகாம்பினன்ட் டெக்னிக் அப்படின்னாவே என்னது, ரெசிபியன்ட் பிளான்ட்டும் இருக்கும், டோனர் டிஎன்ஏவும் இருக்கும், ரெசிபியன்ட் டிஎன்ஏவும் இருக்கும். அந்த டோனர் டிஎன்ஏவிலிருந்தும் ரெசிபியன் டிஎன்ஏலேருந்து பெறப்பட்ட அந்த வெக்டர் தான் வந்து என்னது ஷட்டில் வெக்டராக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இங்கே எல்லாத்துலேயுமே வந்து டீலோமியர் ஹிஸ்த்ரி பேன் ஹெச்ஐ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களே அந்த டயக்ராம்லாம், அது எல்லாமே வந்து என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஓகேவா? ஈஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன், ரிப்ளிகேஷன் அண்டு ரீகாம்பினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மோர் வெக்டர்ஸ் டு நோ வந்து ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் இதில் காஸ்மிட் மட்டும் ஒரு டைம் டூ மார்க் க்வெஸ்சனில் பப்ளிக் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் மிட் வெக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.